ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாங்காய் சாதம் எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா வெரைட்டி ரைஸ் வந்து புளி சாதம், தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம் சுட்டு எல்லாமே செய்வோம். ஆனால் மாங்காய் சாதம் வந்து அப்படி செய்ய முடியாது, அந்த சீசனில் மட்டும்தான் செய்ய முடியும். ஸோ இந்த சீசனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மாங்காய் சாதம் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாகி ஸ்டைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு நான் ஒரு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன். இது நம்ம நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். மாங்காய் துருவி எடுக்கும்போது சின்னதாகவும் துருவிட வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் துருவ வேண்டாம், மீடியமாக துருவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே துருவி எடுத்தாச்சு. இப்போ மாங்காய் சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ஸோ அதை ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 20% கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம மற்ற ஐட்டம் சேர்த்திக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். இப்போ ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட 3 வரமிளகாய், 3 பச்சை மிளகாயை விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க. விதையோடு சேர்த்துறோம்னா நமக்கு சாப்பிடும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க விதையை நீக்கிட்டு சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக நிலக்கடலை சேர்த்திக்கோங்க. புளி சாதத்துக்கும் மாங்காய் சாதத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டைமில் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் பேஸ்ட்டாக சேர்த்திக்கும் போது நமக்கு வந்து சாதத்தில் இருக்கிறது தெரியாது, ஸோ நான் வந்து பேஸ்ட்டாக சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இப்போ இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு துருவி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டியதில்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வதங்கினா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்திக்கலாம். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சாப்பாடு செய்யும்போது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கோங்க. அப்படி ஆயில் சேர்த்தும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது, உதிரியே கிடைக்கும். இப்போ சாதம் எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்போ இது நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இந்த டைமில் நான் துருவி வச்சுருக்கிற 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சை மாங்காயை வந்து சேர்த்திக்கிறேன். இப்போ அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு ஆல்ரெடி நம்ம மாங்காய் வதக்கும் போதே சேர்த்திருக்கோம், ஸோ பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ஃபைனலாக ஒரு டைம் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாங்காய் சாதத்து கூட மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், இல்லை உங்கள்கிட்ட எந்த ஊறுகாய் இருக்கோ அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என் ஸ்கிரீனில் தரேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மாங்காய் சாதம் பிரசாதமாகவும் நீங்கள் செய்யலாம். இப்போ நமக்கு மாங்காய் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.